இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சத்தில் ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நினச்சா அந்த காரிய சக்சஸ் ஆகும். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயத்தை மனசில் நினச்சிட்டு, என் கல்யாண காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல சுவாமி படத்துக்கிட்ட நின்று, மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், அந்த காரியத்தை சுபமங்கலமாக நடக்கும், நல்ல காரியமாக நடக்கும். ஒரு பெரியவங்க ஒரு குழந்தையில ஆசீர்வாதம் பண்ணா ஆசீர்வாதம் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்குறது. அந்த மாதிரி நீங்கள் ஹீலிங் பண்ணுறவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை நினச்சி நீங்கள் சுபமாக அதை ஆசீர்வதிச்சல், சுபமாக அதை பிளஸ் பண்ண, சுபமாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தியானம் பண்ணலன்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், என் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கலாம். என் குழந்தைக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கலாம். அவன் படிப்பு முடித்து நல்ல பேர் எடுக்கணும், இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கலாம். அவன் நல்ல உத்தியோகத்தில் நிற்கணும், இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மங்களகரமான காரியங்கள் நடக்கணும். குழந்தை வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, கல்யாணம் வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, உடல் ஆரோக்கியம் வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, எல்லாத்துக்கும் நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலம் மகேஷ் வேல்வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு மங்களம் மங்களான.